JayaTV Digital நேயர்களுக்கு ரேணு சதீஷின் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற சிறுகதை எழுத்தாளர் பாமா அவர்கள் எழுதிய அண்ணாச்சி அப்படிங்கற சிறுகதையை பற்றி தான். இந்த சிறுகதைக்கு பின்புறமாக எழுத்தாளர் பாமாவை பற்றி சொல்றதாக இருந்தா அந்த பின்தங்கிய நபர்களுக்காக ஒரு ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரலாக அவருடைய எழுத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த அண்ணாச்சி அப்படின்ற சிறுகதையும் கூட. இது வந்து இந்த கிராமத்து மொழியில் எழுதப்பட்ட சிறுகதை. இதை நான் உங்களுக்கு என்னுடைய பேச்சு மொழியில் சொல்கிறேன். சமயம் கிடைக்கும்போது கட்டாயமாக வாசிச்சு பாருங்கள். இப்போ இந்த சிறுகதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, கிராமத்துக்குள்ளே அம்மாசி அப்படின்ற இளைஞனை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இளைஞன் இந்த பறையர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜாதி நிலையை சேர்ந்தவன். இப்போ அவனை பற்றி பேசக்கூடியது அவனுடைய மக்களே பேசிகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தியா, அப்பா அம்மாவும் எவ்வளோ அப்ராணி கணக்காக இருக்காங்க. இவன் மட்டும் ஏன் இப்படி கிரகம் பிடிச்ச மாதிரி இருந்துட்டுருக்கான், இவன் ஒன்றும் சரியில்லை, கிரகம் பிடிச்ச பையன் அப்படின்ற மாதிரி பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த கதையை நமக்கு சொல்லக்கூடிய கதை சொல்லிக்கு அம்மாசினா அப்படி ஒரு இஷ்டம். ஊருக்குள்ளே வயசானவங்களுக்கு அம்மாசியை பிடிக்காது, ஆனால் இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே அவன் ஒரு கனவு நாயகனாக இருந்துட்டுருக்கான். அப்போ இந்த பெண்கள்லாம் எப்படி பேசிக்கிறான்னா, அவனை ஏழுலையும் சேர்க்க முடியாது, இழவுலையும் சேர்க்க முடியாது, அப்படிப்பட்ட கிரகம் பிடிச்ச பய. ஆனாலும் கூட அவன் என்ன பேசினாலும், ஒரு நாயனத்தோடு பேசினாலும் நியாயத்தை பேசிகிட்டு இருப்பான். விட்டீத்தியாக இருந்தாலும் கூட விவரமானவனாக இருந்துகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட அம்மாசியை பற்றி ஏதாச்சும் ஒரு பேச்சு ஊருக்குள்ளே அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ அவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்பயும் கூட அவனை பற்றி கிராமத்து ஜனம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கதை சொல்லிக்கு ஆர்வம் தாங்கலை. ரெண்டு பேரும் மாமான் மச்சானை போல ஒரு உறவு முறை சொல்லி பேசிக்கொள்ளக்கூடிய நபர்கள். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இப்போ அம்மாசியை வழியில் பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், என்னல்ல உன்னை பற்றி ஊரில் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே, என்ன ஆச்சு, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கும்போது இப்போ இவன் சொல்கிறான், நான் வந்து என்ன பண்ணேன், பசுதாம நிலத்தில் தண்ணியை பாய்ச்சிட்டு நெட்டியக்கல் வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். சரி நீ போகலான்னு பார்த்தேன், அப்புறம் என்னாச்சு, அப்படி போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போனேன்னா பஸ்ஸில் பயங்கரமான கூட்டம். சரி கூட்டமாச்சு, என்னாச்சு சொல்லுப்பா, ஓன் வேகத்துக்குலாம் நான் பறந்து கதை சொல்ல முடியாது, நான் சொல்கிறது முதல்ல முழுசாக கேளு. அப்படி போனேன்னா அந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி ஒரு இடத்தையும் பிடிச்சிட்டேன். பிடிச்சி நான் உட்காடுறேன், நிமிந்து பார்த்தா சந்திரசேகர் வர்றாரு. சந்திரசேகர் யாருன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மேல் ஜாதி நம்பப்படுகின்ற ஒரு மனிதர். அப்போ அவர் வந்து நின்றுட்டுருக்கார், அவர் கூட இன்னொருத்தனும் வந்துட்டுருக்கான். இப்போ வந்தவன் என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கான், டே ஐயா இருக்கார்ல எழுந்து நில்லுடா. அதுக்கு நான் பதில் சொன்னேன், எங்கள் ஐயாவா, எங்கள் ஐயா உங்கள் புஞ்சிலெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காரு, நீர் எப்படி எனக்கு ஐயா வாணீர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கோபமாகுது. என்ன நீ எதிர்த்து பேசிகிட்ருக்க, என்ன பண்ணணும் தெரியுமா, அப்படி இப்படிலாம் மிரட்டிகிட்டு இருந்தாங்க. தபாரு, நான் வந்து நெட்டிகள் இறங்க போகிறேன், இறந்ததுக்கப்புறம் நீ வந்து உட்காந்துக்கு அந்த இடத்துல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் தலையீழ நின்னாலும் நான் இறங்க மாட்டேன். என்னடா பள்ளுப்பறைய ஜாதிக்கெல்லாம் இவ்வளோ பேச்சு பேச வேண்டி கிடக்கு, என்ன பண்ணுறப்பார், ஏது பண்ணுறப்பான்னு மிரட்டும் போது இந்த மிரட்டில் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. நான் என் இடம் வரும்போது இறங்கிறேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு நகராமல் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் என் இடம் வந்ததுக்கப்புறம் இறங்கி நான் போயிட்டேன். ஆனால் நான் இறங்கி போகிற சமயத்தில் அவனை மொனமொனன்னு பேசிட்டு தான் இருந்தாங்க, அதை நான் காதில் போட்டுக்கல. ஆனால் வந்தவன் ஊருக்குள்ளே எப்படி சொல்லி பஞ்சத்தை கூட்டுறான்னு தெரியல, என்னை பற்றி எப்படி பேசுகிறான்னு தெரியல, அதை பற்றி எனக்கு என்னடா கவலை அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். மறுபடியும் ஊருக்குள்ளே அம்மாசியை பற்றி பயங்கரமான பேச்சு. அந்த பயலா விலை வெடிச்ச பயலாச்சே, என்ன அவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா அப்படின்ற மாதிரியான பயங்கரமான பேச்செலாம் வந்துட்டுருக்குது. என்னடா ஆச்சுன்னு சொல்லி நான் மறுபடியும் பார்க்குறேன். அவன் மறுபடியும் ஒரு கதையை சொல்கிறான், நான் பாட்டுக்கு என் வழியாக போயிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த முத்துக்கற்பண்ண கூட்டாரா, ஜெய்சங்கர் கொள்ளையில் இந்த நிலத்து வேலை பண்ணணுமா வர சொன்னாங்க, ஆள் யாரும் கிடைக்கல, என்ன போன்னு சொன்னாரா, நானும் என்ன பண்ண கிளம்புனேன். அதுக்கு இந்த கதை சொல்லிக்கிறேன், ஆமாம் நீ கூட போனியே வெள்ளையின் சொல்லியமாக போட்டுக்கிட்டு, நான் கூட பார்த்தனேன், ஏண்டா நிலத்து வேலை பண்ணுறேன் வெள்ளையின் சொல்லியமாக போகக்கூடாதா, இப்போ நான் வெள்ளையின் சொல்லியமாக போனதா உனக்கு என்னடா ஆச்சு, நான் வந்து அந்த உடைய இஸ்திரி போட்டுலாம் நான் எடுத்துகிட்டு போனேன், அதை நான் போட்டுட்டு போட்டல, என்ன தப்பு, ஒரு தப்பும் இல்லை, மேலே நடந்த கதையை சொல். நான் அப்படி வெள்ளையின் சொல்லியமாக போனேன்னா ஜெய்சங்கர் நின்றுட்டு இருந்தாரா, நின்னவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் முத்துக்கறப்பகிட்ட வேலைக்கு ஆளை கூப்பிட்டுருந்தேன், இந்நேரம் வரைக்கும் அவனை காணோம், இப்போ நான் எந்த ஆளை போய் பிடிப்பேன்னு கேட்டார், ஐயா ஐயா அது வேற யாரும் இல்லை நான் தான், அது நான் உன் நிலத்துக்கு வேலை செய்ய வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை மேலேயும் கீழையும் பார்த்தாரு, நீயாடா என் நிலத்துக்கு வேலை செய்ய போகிற, அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா கணக்கு எழுத போனாட்டும் போறியாடா, நான் எந்த வேலைக்கு போனால் உங்களுக்கு என்னய்யா, உங்கள் வேலைக்கு வந்திருக்கேன்ல, அதை மட்டும் பாருங்கய்யா. ஆமாம் இப்போ மணி என்னையா ஆச்சு, இந்நேரத்துக்கு நீ வந்து நிற்கிற, எப்போ நீ வேலையை செய்யறது, இப்போ வேலையை முடிச்சுட்டு போகிறது. உடனே எனக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, நான் பதில் சொல்கிறேன், அதுவானாச்சு என் கையில் ரிஸ்ட் வாட்ச் இல்லைனாச்சு, நான் மணியும் பார்க்கலானாச்சு, அதனால் எனக்கு மணி என்னன்னு தெரியல, ஒருவேளை நான் பார்த்துருந்தேன்னா சொல்கிறான்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இருக்கு இருக்கு அவர் கோபமாகுது, டே யாருடா யாருக்கடா அண்ணாச்சி, பள்ளி பையன் பர பையன் தான் அண்ணாச்சியா,
என்னை பார்த்து நீ எப்படி அண்ணாச்சின்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நினச்சி போயா நீ மச்சு உன் வேலையமாச்சு, நீ வேலைக்குன்னு வர சொன்ன நான் வந்தேனானே, நீ இப்படி இடக்காலம் பேசுறதுலாம் சரி கிடையாதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அந்த ஆள் ஊருக்குள்ளே என்ன பேசி வச்சான்னு தெரியல, நீ தான் பஞ்சாயத்து கூடுது, அந்த பஞ்சாயத்தில் என்ன நிறுத்தி வைக்க போகிறாங்க, இந்த பஞ்சாயத்துக்கு நீ சாயங்காலம் வா, என்ன ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் ஊருக்குள்ளே பேச்சு என்னவோ பல விதமாக இருக்குது. என்ன சம்சாரி நின்றுட்டுருக்கான், பறையன் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கான், எல்லாருமே கம்முன்னு இருந்துட்டுருக்காங்க. என்ன சம்சாரி வயலில் போய் அவன் இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கான், அவன் எப்படி அவனை உறவு முறைச்சி அண்ணான்னு கூப்பிடலாம், அந்த சம்சாரி ஆளுங்களாம் நம்மளை வேலையை விட்டு எடுத்துகிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை நாயை அடிக்கிற மாதிரி அடித்து விரட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல விதமாக அவனை பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் அம்மாசி எதை பற்றியும் காதில் போட்டுக்கலை, ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்சன நாயனாக அம்மாசி இருந்துகிட்ருக்கான். இப்படியே போகுது. சாயங்காலம் பொழுதும் வருது, பஞ்சாயத்து கூட்டிடுச்சு. பஞ்சாயத்து கூடினவொடனே இந்த ஊர் பெரியவங்களாம் ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்து அண்ணாச்சின்னு கூப்பிட்டியாமே? ஆமாங்க கூப்பிட்டேன். இந்த பஞ்சாயத்து எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? எதுக்குன்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள். நீ எப்படி அவர் அண்ணாச்சின்னு கூப்பிடலாம்? ஆமாம், வயசில் பெரியவராக இருந்ததுனால அண்ணாச்சின் நான் கூப்பிட்டேன். என்னோட சின்னவராக இருந்தால் தம்பின்னு கூப்பிட்ருப்பேன். என்னையா நீ பேசிகிட்ருக்க? சம்சாரி ஆளுங்களை பார்த்து உறவு முறை வச்சு நீ ஐயா கூப்பிட்றேன். ஆமாம் ஐயா, நான் இப்பயும் சொல்கிறேன், உறவு முறைலாம் கிடையாது. யார் யார்கிட்ட பேசணும்னு தெரியுமா அப்படின்னு பஞ்சத்துக்காரங்க கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்வீங்களே, நாங்கள் பற ஜாதி அவன் நாயக்கர் ஜாதின்னு சொல்லிட்டு நாயக்கர் ஜாதியை பார்த்து நான் அண்ணான் கூப்பிட்டேன், இப்போ அதனால் போயிடுச்சு. மறுபடியும் ஏண்டா அதை பற்றி பேசிட்ருக்கேன், ஆனால் இப்பயும் சொல்கிறேங்க, அவர் வயசில் பெரியவர்ன்றதுனால நான் அண்ணன் கூப்பிட்டேன், சின்னவராக இருந்தால் தம்பி நான் கூப்பிட்ருப்பேன். அங்கேருந்து இளைஞர்கள்லாம் குள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க. இந்த வயசாளிகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜாதிக்காரனை பார்த்து அந்த ஜாதி கேட்டவன் எப்படி கூப்பிடலாம், ஏங்க நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, போன வாரம் கூட தான் சாக்கடி ஒருத்தன் அள்ளிட்டு இருந்தான், நான் அவனை போய் அண்ணாச்சும் கூட்டேன், அப்போ நீங்களாம் எள்ளி நகையாடுனீங்க, ஏன் அவனெல்லாம் பார்த்து அந்த குறப்பையில பார்த்து அண்ணாச்சும் கூட்டு கிடக்கிறேன்ட்டு, என்னடா கீழே இருக்கணும் பார்த்து அண்ணாச்சும் கூப்பிட விட மாட்டேன்றீங்க, மேலே இருக்கணும் பார்த்து அண்ணாச்சும் கூப்பிட விட மாட்டேன்றீங்க. எங்கள் ஊர் கேள்வி ஒன்று சொல்லும், கழுத போகிற விட்டையில் முன் விட்டை எது பின் விட்டை எது எல்லாமே விட்டதான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் மனுஷன் தானே ஐயா, இதெல்லாம் ஏன் ஐயா அவன் பரஜாதி அவன் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அம்மாசி நடையை கட்டி போயிட்டே இருக்கான். அந்த ஊர் மொத்தமே அவனை வந்து ஒரு அறுவருப்பாக பார்க்குது அப்படின்றதோடு இந்த சிறுகதை இழந்து முடியுது. இந்த ஜாதிய ரீதியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக எழுத்தாளர் பாமா அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாருக்குமே பிடித்தமானது. அந்த ஜாதியினுடைய நிகழ்வுகளை கொடூரங்களை அவ்வளோ அழகாக அவங்களுடைய எழுத்துக்கள் வாயிலாக சமூகத்துக்கு சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சமயம் கிடைக்கும்போது கட்டாயமாக இந்த சிறுகதையை வாசிச்சு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் ரேணு சதீஷ், நன்றி, வணக்கம்.